Hello friends, welcome to Srinivas kitchen. நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படினு பார்க்கலாங்களா? இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன போடுறோம் அப்படினு பார்க்கலாங்க. இங்க கேரட் 150 கிராம், பீன்ஸ் 50 கிராம், தக்காளி ஆஃப் தக்காளி, கிரீன் சில்லி 1 டீஸ்பூன், கோபுரம் மாதிரி இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிங், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், இப்போ நம்ம மண் சட்டி புது மண் சட்டியில் வைக்க போகிறோங்க, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. அப்படியே உங்களுக்கு எனர்ஜி அப்படியே இருக்கும் சூப்பில். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், பட்டர் ஹீட் ஆனதும் உரி வந்தோடனே நம்ம சீரகப்பொடி போடலாங்க. சீரகப்பொடி 1 டீஸ்பூன். எப்போவுமே சூப்புக்கு சீரகம் அப்புறம் இந்த பெப்பர் தானுங்க போடுவோம். அதான் பெப்பர் லாஸ்ட்டில், சீரகம் பொறியில் போடுறோம் பொறிஞ்சு பின்னாடி. ஆனியன் கொஞ்சம், ஆனியன் ஃப்ரை ஆனதும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இஞ்சி பூண்டு விழுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன போட போகிறோம்னா, கேரட் 150 கிராம் போட போகிறோம். பாருங்கள், கேரட் 150 கிராம் போட்டு நல்லா கொஞ்சம் வணங்கி விட்டு அப்புறம் பீன்ஸ் போடலாங்க. இதனை எசன்ஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி வணக்கிக்கலாங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். பண்ணுங்கள், நல்லா ஃப்ரை ஆனதும் சில்லி போட்டுங்களா, சில்லி போட்ட பின்னாடி டொமேட்டோ தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஆஃப் தக்காளி, அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதித்த பின்னாடி பாருங்கள், கொதித்த பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம கலக்கி ஊற்றிடலாங்க. ஃபஸ்ட்டு ஊற்றி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு, கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, தண்ணி மாதிரி இருந்தால் மட்டும் மறுபடி போட்டு கலக்கி ஊற்றுங்க. இது எத்தனை பேர்த்துக்கு கொடுக்கலாம் இந்த சூப்பு? 8 பேர் சாப்பிட்லாங்க இந்த சூப்பு, அவ்வளோ சூப் வச்சுக்கிறேன். இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்றாம இருந்தால் 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், கேரட் வெந்துருச்சு, கார்ன்ஃப்ளவர் ஊற்றியாச்சு, சூப்பு ரெடியாக போகுது. டேஸ்ட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், கொதித்த பின்னாடி இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான சூப்பு, பர்ஃபெக்டான இந்த சூப். நீங்களும் செஞ்சு சாப்பிடணும், கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட் பார்க்கலாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சளி இருந்தாலும் கேட்குங்க, இது பசி நல்லா ஆகும் இந்த சூப்பு, ஹெல்த்தி சூப், வெஜ் சூப், எம்மியாக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டுங்க.